அனைவருக்கும் வணக்கம். விழுப்புரம் கட்டற்ற மென்பொருள் அமைப்பு நடத்தும் சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டேக்காக இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது ஸ்பாசி. ஸ்பாசிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜ், பைத்தானுக்காக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்காக கொண்டு வந்தது தான் இந்த ஸ்பாசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ன பார்ப்போம். நம்ம பேசுகிற மொழிகள் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், தெலுங்கு அந்த மாதிரி லாங்குவேஜை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தான் வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நம்ம கம்ப்யூட்டருக்கு புரிய மாதிரி சொல்லி அது வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணுறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து சில அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்பீச் டு டெக்ஸ்ட் சொல்லலாம். நீங்கள் இப்போ தமிழில் பேசுகிறீங்கன்னா அதை டெக்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அனாலிசிஸ் பண்ணி நமக்கு ரிசல்ட்ஸை கொடுக்கும். இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா சொல்லணும்னா கூகுள் அசிஸ்டன்ட் சொல்லலாம், சிரி சொல்லலாம். நம்ம என்ன பேசுகிறோமோ அதை வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு நமக்கு சொல்லுது. இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். இன்னும் நான் சொல்லலாம் சாட்பாட். நம்ம என்ன தேவையான இது கொடுக்குறோமோ, ஹெல்ப் கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். எதுக்குன்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இந்த ஸ்பாசி யூஸ் பண்ணி பேசிக்காக சில ப்ரோக்ராமிங்ஸ் பார்ப்போம். அதில் நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம்னா அனகோண்டாவில் ஜூபிட்டர் நோட் புக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டோக்கனைசேஷன். டோக்கனைசேஷன்னா ஸ்பாசிக்கு ரொம்ப இல்லை நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு ரொம்ப பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஒரு பேராகிராஃப் கொடுத்துறீங்கன்னா அது எல்லாத்தையும் வந்து வெர்பல் வேர்டாக, நம்பர்ஸ், அப்புறம் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். அதுதான் வந்து இந்த டோக்கனைசேஷன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இம்போர்ட் ஸ்பாசி. ஸோ இதுக்கு நீங்கள் முன்னாடியே ஸ்பாசி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இம்போர்ட் ஸ்பாசி. ஸ்பாசி வந்து நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பாசியில் நம்ம யூஸ் பண்ண போகிற லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஸோ அதுக்கான கோட் தான் இது, ஃப்ரம் ஸ்பாசி டாட் லாங் டாட் என். இப்போது இங்கிலீஷை கொண்டு வரும். ஸோ என்எல்பிங்கிற ஒரு இது வேரியபிளில் வந்து நம்ம இங்கிலீஷை வந்து அசைன் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட சென்டென்ஸ். ஹெலோ ஆல், திஸ் இஸ் மை ஃபஸ்ட் என்எல்பி ப்ரோக்ராம் இன் 2020. ஸோ இதை வந்து டாக்ல வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். ஷிஃப்ட் என்டர். ஸோ இப்போ வந்து டோக்கனைசேஷன் எப்படி இருக்காதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் டோக்கன் டாட் டெக்ஸ்ட் ஃபார் டோக்கன் இன் டாக். ஸோ இந்த டாக்ல உள்ள டோக்கனைஸ்டு டெக்ஸ்ட்டை மட்டும் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் இந்த இதில். ஷிஃப்ட் என்டர். ஸோ இது எல்லாமே தனித்தனியாக இப்போ பிரிண்ட் பண்ணி கொடுத்துச்சு. ஹெலோ ஆல், திஸ் இஸ் ஃபஸ்ட் என்எல்பி ப்ரோக்ராம் இன் 2020. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் வந்து என்எல்பியோட பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ நீங்கள் ஒரு பெரிய லென்த் ஆஃப் பேராகிராஃப் கொடுத்தாலும் அது தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி தான் அதை அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் டோக்கனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பேன் பார்க்கலாம். ஸோ ஸ்பேன்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய பேரா கொடுத்து அதை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணுறது தான் ஸ்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 or 5 லைன்ஸ் கொடுக்குறீங்க, அதில் வந்து செட் ஆஃப் இது மட்டும் வேணுன்னா அதுக்குள்ளே லென்த்தை கொடுத்து நீங்கள் அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஸ்பேன். ஸோ அதை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது பார்ப்போம். இம்போர்ட் ஸ்பாசி. ஸோ நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்எல்பிக்கு அசைன் பண்ணுறோம்.
இருக்கும் to the NLP program for SFD 2020. So இந்த சென்டென்ஸை நம்ம வந்து அதை அசைன் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்பேன்கான ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பேன் ஈக்குவல் டு டாக் வித் இந்த ஸ்கொயர் பேக்கெட் நம்ம எதுலேருந்து எதுவரையும் கட் பண்ண முடியாது போட்டுக்க போகிறோம். ஸோ இது வந்து அரே மாதிரி தான், ஜீரோ தான் ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3, 4, 5. ஸோ அந்த ரேஞ்சில் வரும். ஸோ நம்ம 3:6 த்ரீ அண்ட் சிக்ஸ் வரைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிரிண்டர் print span.txt. so span அவங்க கட் பண்ண வேரியபிள் வேல்யூ வந்து இங்கே வந்து print பண்ண போகிறோம். கட் பண்ண டெக்ஸ்ட் ஷிஃப்ட் NLP ப்ரோக்ராம் ஃபார் 0, 1, 2, 3. ஸோ 3, 4, 5 வரைக்கும் எடுத்துக்கோம், 6 வந்து எடுத்துக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி வேரியபிள் இருந்து எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பேன். ஸோ ஒரு பெரிய சென்டென்ஸில் வந்து செப்பரேட் இதில் வந்து மட்டும் நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கணும்னா இந்த ஸ்பேன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ங்கிறது ரொம்ப நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்க்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனிட்டி. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இம்போர்ட் ஸ்பாசி NLP equal to spacy dot low load of en dot underscore core. ஸோ இது வந்து நம்ம புதுசாக யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகனா நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு யூஸ் பண்ண ஒரு பேக்கேஜ் தான். அதை வந்து NLPக்கு வந்து அசைன் பண்ணுறோம். ஒன் ஆஃப் த சப் பேக்கேஜ் இது ஸ்பேசியில் செட் ஈக்குவல் டு NLP ஆஃப் ஐ வில் பை அ கார் இன் 2020. He bought a car in 2019. ஸோ இதுதான் நம்மளோட சென்டென்ஸ். இதில் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்ப்போம். ஃபார் டோக்கன் இன் செட். ஸோ இதில் எழுதுறது எல்லாமே ஒவ்வொரு டோக்கன் தான். ஸோ அதை வந்து ஃபார் லூப்பில் வந்து இந்த செட்டில் அசைன் பண்ணியிருக்கிறது வந்து ஃபார் லூப்பில் ரன் பண்ணுறோம். கோலன் பிரிண்ட். ஸோ டோக்கன் டாட் டெக்ஸ்ட்னா நமக்கு வர ஒவ்வொரு டோக்கனும். ஓகேங்களா? டோக்கன் டாட் டெக்ஸ்ட் கமா ஸோ நம்ம எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா நம்மளோட டோக்கன்ஸு அப்புறம் வந்து அது என்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அதையும் வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபார் லூப்பில். ஸோ ஹீ ப்ரொனன்சியேஷன் ஹீ ப்ரான் ப்ராட் பாட் அ வேர்ப் இ டிட்டர்மினேஷன் கார் நவ் அட்வர்ப் 2019 நம்பர். ஸோ இது எல்லாமே நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இது எங்கள் அப்ளிகேஷனாக யூஸ் ஆகும்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சாட்பாட் இருக்கு. சாட்பாட்டில் ஐ வாண்ட் டு பை அ மொபைல்னு ஒருத்தவங்க டைப் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வேர்ப் வந்து ஐடென்டிஃபை பண்ணோம், அவங்க என்ன கொடுக்குறாங்க வேர்ப் பை. ஸோ வாங்க போகிறாங்க பை. அதில் நவுன் என்னது மொபைல். ஸோ மொபைலுக்கான சஜஷன்ஸ் நம்ம அதை கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இதோட அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். இதுக்கப்புறம் என்ன நிறையா தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா நேம் என்டிட்டி ரெகக்னிஷன். இதை ஷார்ட்டாக நேர்னு சொல்லுவாங்க. இம்போர்ட் ஸ்பாசி
சப் பேக்கேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே நம்ம கொடுக்க போகிறது என்னன்னா, கூகுள் வில் பை ஆப்பிள் 2040 ஃபார் 500 டாலர் பில்லியன். கூகுள் பை ஆப்பிள் 2040 ஃபார் 500 பில்லியன். ஸோ இது வந்து இந்த சென்டென்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஃபார் என்டிட்டிஸ் என்டி இன் டாக் நாட் என்டிஸ். ஸோ நம்ம என்டிட்டிஸை மட்டும் ஃபார் லூப்பில் கொண்டு வரோம். பிரிண்ட் அதில் என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்னா, என்டிட்டி டாட் டெக்ஸ்ட் கமா என்டி டாட் லெவல் அண்டர் ஸ்கோர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதே தெரிய வந்திருக்கும். முக்கியமான இந்த நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன் எதுக்காகனா, முக்கியமான ஆர்கனைசேஷன் டேட் அமௌண்ட் அந்த மாதிரி இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாக்குமெண்ட்டே நீங்கள் எடுக்கிறீங்க, லீகல் டாக்குமெண்ட். ஸோ அதில் கம்பெனி டீட்டெயில்ஸ் அமௌண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வேணும்னா நாம் வந்து இந்த என்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கூகுள்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், ஆப்பிள்ங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், 2040 ஒரு டேட்டு, 500 டாலருங்கிறது மணி அமௌண்ட். ஸோ இங்கேயே கூட நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஆர்கனைசேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ மண்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருதானே. எஸ் மண்டே வருது. ஸோ டேட், ஸோ இந்த மாதிரி திங்ஸ்க்காக தான் இந்த நேம் என்டிட்டி ரெக்கக்னிஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்ஸ் தான், ஸ்க்ராட்ச் லெவல். ஸோ இது யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் வந்து நீங்கள் ஸ்பாசி செட்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்பாசிக்கு நாம இங்கிலீஷில் ஒர்க் பண்ணோம், தமிழுக்கு வந்து நாமளே கான்ட்ரிபியூட் பண்ணலாம், தமிழ் நேச்சுரல் லாங்குவேஜ் பர்சன்ஸ். ஸோ நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ எவ்ரிவன்.